இந்த பதிமூன்றாம் தேதி காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளை இந்த தாய்க்கு ஒரு கோல் ஒன்று போகுது அப்படின்னு சொன்னால் அவங்களோட பிள்ளை வந்துட்டு மாடியால் விழுந்துட்டான்னு சொல்லி ஸோ தாய் வந்துட்டு உள்ளு போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விழுந்த சொல்லப்படுற இடத்துல வந்துட்டு பிள்ளை விழுந்த அப்படின்றதுக்கான இந்த ஒரு அறிகுறியுமே இருக்கே இல்லை. மூணாவது மாடியிலிருந்து வீழ்ந்த ஒரு பொண்ணுக்கு சட்டை பூரா எப்படிங்க காயமாகும், கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது. அப்ப பசங்களோட வாழ்க்கையை வீணடிச்சிருக்கீங்க. இதுக்கு வந்து ஸ்ரீமதியோட அம்மா தான் முழுக்க முழுக்க பொறுப்பேற்கணும். போராடணும் அந்த பிள்ளைக்காக. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நானு வளமையா பாத்தீங்கன்னு சொன்னா அங்கட பதிவுகள் எல்லாமே கொஞ்சம் சிரிக்க வைக்கிறதா தானே இருக்கும். ஆனா இண்டியன் பதிவு வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்கும். ஒரு சீரியஸான விஷயத்தை பற்றி தான் கதைக்க போறோம். என்னத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உலக நாடுகள் முழுவதுமே வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்காக போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். நீங்கள் சோசியல் மீடியாவில் யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கோ டிக்டாக், நீங்கள் எதுக்கு போனாலுமே வந்துட்டு முன்னுக்கு வரக்கூடிய விடயமா இருக்கிறத வந்துட்டு இப்போ அந்த இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டம் தான். இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் வந்துட்டு மக்கள் போராட்டம் ஒன்று பெருமளவில் வெடித்தது. அந்த போராட்டத்தை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் கதைக்காத நாடுகளே இல்லை. எல்லா நாடுகளுமே வந்துட்டு நியூஸ் மூலமாக இருக்கட்டும், எல்லாத்தின் மூலமாகவும் வந்துட்டு இந்த போராட்டத்தை பற்றி கதைச்சிருந்தது. அதன் மூலமாக ஸ்ரீலங்கன் மக்களுக்கு வந்துட்டு நிறைய ஆதரவுகளும் கிடைச்சது. அதில் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணமாக இந்த மாலத்தீவில் வந்து எங்கள்ட ஜனாதிபதி போய் இறங்கின மூட்டம் வந்து மாலத்தீவு மக்களால் வந்துட்டு ஒரு அவருக்கு எதிராக ஒரு போராட்டம் உண்டு, அங்கே கிளம்பினது, இவர் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆதரவு உண்டு ஸ்ரீலங்கன் மக்களுக்கு கிடைச்சது. ஸோ அந்த மாதிரி ஒரு போராட்டம் வந்துட்டு இன்றைக்கு இந்தியாவிலையும் வந்துட்டு கிளம்பியிருக்கு. ஸோ அந்த போராட்டம் கிளம்பினதுக்கு காரணம் என்ன, அந்த போராட்டம் வந்துட்டு இப்போ நடத்துறது சரியா பிள்ளையா அப்படின்ற மாதிரிக்கு எங்களோட கருத்து தான் நான் இந்த வீடியோவில் கதைக்கப்புறம் சரிதானே. நிறைய பேர் வந்துட்டு யோசிக்கக்கூடும், மேபி ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு போராட்டத்துக்கு பிறகு தான் இந்தியாவிலையும் இப்படி ஒன்று கிளம்பியிருக்குன்ற மாதிரி. அது வந்துட்டு மேபி உண்மையாக கூட இருக்கலாம். அது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. ஏன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்துட்டு நாங்கள் இவ்வளோ காலம் பார்த்தக்க வந்துட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்துக்கு எதிராக வந்துட்டு மக்கள் எழும்பி உலகத்தில் போராட்டம் செஞ்சது அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் தான் என்று சொல்லலாம். அது எதுவாக இருந்தாலும் வந்துட்டு ஒரு போராட்டம் ஒன்று நடக்குது, அது நல்லதுக்காண்டி நடக்குது அப்படின்ட்டு சொல்கிற வரைக்கும் எங்களுக்கு ஓகே. மேபி அந்த போராட்டம் ஒரு எல்லையை மாதிரி போகுதுன்றப்போ வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரிதானே. ஸோ அந்த வகையில் இந்தியாவில் நடக்கக்கூடிய போராட்டம் எளிமையாக காரணம் என்ன அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். நிறைய பேருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும், ஒரு இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்துட்டு அது தெரியாமல் கூட இருக்கலாம். உதாரணமாக எங்களோட அக்கா கூட வந்துட்டு இது சம்மந்தமான விடயங்கள் தெரியாது. ஏன்னு சொன்னால் நான் கூட வந்துட்டு எதர்ச்சியாக தான் பார்த்துட்டு அது சம்மந்தமாக ஆராய்ஞ்ச விடயங்களை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கும் சொல்ல போகிறேன். ஸோ அந்த வகையில் நாங்கள் அக்காவுக்கும் அதை நாங்கள் சொல்கிறப்ப வந்துட்டு அக்கா எப்படி ரியாக்ட் பண்ணுறான்றதையும் பார்ப்போம், எங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் பார்ப்போம் சரிதானே. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பாடசாலையில் படித்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைன்ற மரணம் தான் இன்றைக்கு இந்த போராட்டம் வெடித்ததுக்கான ஒரு காரணம் சரிதான். இப்போ இந்த மரணம் வந்துட்டு என்ன மாதிரி நடந்த அப்படின்றத பார்ப்போம் சரிதானே. இந்தியாவில் உள்ள கள்ளக்குறிச்சி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற சக்தி என்ற ஒரு ஸ்கூலில் வந்துட்டு இந்த பிள்ளை வந்துட்டு படித்து கொண்டு வருது சரிதானே. கிட்டத்தட்ட 6ஆம் ஆண்டுலேருந்து 11ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த பிள்ளை அங்கே தான் படித்து கொண்டு வருது. ஸோ படித்து கொண்டு வர்ற காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஸ்கூலில் வந்துட்டு தொடர்ந்தும் படிக்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த பிள்ளை வந்துட்டு தாய்க்கு சொல்லுது. தாய்க்கு சொல்கிறப்ப வந்துட்டு தாய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்களாக இருந்தாலும் என்ன செய்யணும்னு சொன்னால், ஓகே பிள்ளைக்கு ஸ்கூலை மாற்றி விடும், அதுக்கு விருப்பம் இல்லைன்றப்போ வந்துட்டு அது அங்கே ஒரு அழகில் தானே. அப்போ போயிட்டு பிள்ளைங்கிற டிசி வந்துட்டு கேட்டிருக்கா அப்படி தாங்கோ, நாங்கள் ஸ்கூல் மாற்றப்படுறோம்னு சொல்ல அந்த ஸ்கூல் நிர்வாகம் வந்துட்டு அதை கொடுக்கல. இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்குது, நீங்கள் இங்கே படிங்கோ, பிள்ளை இங்கேயே படிக்கணுமன்ற மாதிரி வந்துட்டு ஸ்கூல் நிர்வாகம் வந்துட்டு சொல்லியிருக்குது. ஸோ ஸ்கூல் நிர்வாகம் வந்துட்டு அப்படி சொன்ன அப்புறம் வந்துட்டு தாய் முடிவெடுக்கிற வந்து, ஓகே பிள்ளை இங்கேயே படிக்கட்டும், அது மட்டும் இல்லை ஹோஸ்டலில் படித்தா ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் ஒன்று கிடைக்கும் அப்படின்றக்காண்டி பிள்ளையை வந்துட்டு இந்த ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து ஹோஸ்டல்லையே வந்துட்டு தாய் சேர்த்து விடுறா சரிதானே. ஸோ சேர்த்து ஒரு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இந்த 13ஆம் தேதி காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைன்ற தாய்க்கு ஒரு கோல் ஒன்று போகுது அப்படின்னு சொன்னால் அவங்களோட பிள்ளை வந்துட்டு மாடியால் விழுந்துட்டான்னு சொல்லி. ஸோ அதை கேட்டால் எந்த ஒரு தாய்மையை வந்துட்டு திணறி போவா என்ன என்ன சொன்னால், மாடியால் விழுகிற அப்படின்ற வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு டெத்தோட சம்மந்தப்பட்ட விஷயம் சரிதானே. அப்போ ஸ்கூல் நிர்வாகம் வந்து சொல்லியிருக்குது, இப்படி எங்களோட பிள்ளை வந்துட்டு மாடியால் விழுந்துட்டால் நாங்கள் வந்துட்டு உங்களோட பிள்ளைய இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ சொல்கிறப்ப வந்துட்டு தாயம் வந்துட்டு திணறி அடித்து போய் இருக்கிறா. இன்னும் ஒரு கொஞ்சம் இது இன்னும் ஒரு கோல் வந்துட்டு திருப்பி அந்த ஸ்கூல் நிர்வாகத்தின் மூலமாகவே போகுது அப்படின்னு சொன்னால் அவங்களோட பிள்ளை வந்து இறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்போ இதை கேட்ட தாய் வந்துட்டு உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜிஹெச், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஓடி போகிறா. ஓடி போகிறப்ப வந்துட்டு அந்த இடத்துல டாக்டர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அவங்களோட பிள்ளை வந்துட்டு கொண்டு வரைக்கே இறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 3 விடயங்களும் வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் மரமான தியாகத்துக்குள்ளே இடம்பெற்ற அப்படின்றதுனால வந்துட்டு தாய்க்கு ஒரு பெரிய அளவில் ஒரு சந்தேகம் ஒன்று எழும்புது. அது
தாய்க்கு மட்டுமில்லை குமனா யாராக இருந்தாலுமே அது முகனங்கிட கேட்குற இப்போ அக்காவோட யோசிச்சு ஒன்று பையன் அப்படியெல்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அதுதான் உண்மை. ஸோ இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த தாய் என்ன செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன், உடன் ஓடி போய் அந்த பிள்ளையை தான் பார்த்துருப்பேன், உடன் ஓடி போய் பிள்ளை இந்த பொடியை தான் பார்த்துருப்பா சார் தானே. ஸோ பொடியை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு ஆள் வந்துட்டு மாடியிலேருந்து விழுந்த அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்துட்டு கைகால் முறிவு இருக்கும், அதை என்ன சொல்கிறது ஒரு உடம்பே சிதஞ்சு போயிருக்குன்ற மாதிரி சொல்லலாமே, அவர் பெட்டிய பெருமளவு காயங்கள் இருக்கும். ஆனால் அந்த பிள்ளைன்ற உடம்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்டையில் மட்டும்தான் அடிபட்டுருக்குது, அது மட்டும் இல்லை உடம்புல எல்லாம் சின்ன சின்ன காயங்கள் அப்படின்ற மாதிரி தாய் பார்த்துருக்கா சார் தானே. ஸோ பார்த்த அப்புறம் வந்துட்டு தாய் என்ன செய்வா, கண்டிப்பாக இது என்ன மாதிரி நடந்தது அப்படின்றத ஆராயத்தான் பார்ப்பா. ஸோ அந்த வகையில் வந்துட்டு நான் ஒருக்கா ஸ்கூலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிக்கு தாய் போயிருக்கிறா. போனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே அறிஞ்ச மக்களும் வந்துட்டு தாயோட போயிருக்கணும், ஆனால் ஸ்கூல் நிர்வாகம் வந்துட்டு போலீஸ்கிட்ட சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் வந்துட்டு வேறு ஒருத்தருமே உள்ளுக்கு போக அலோவ் பண்ணல, தாய் மட்டும்தான் போயிருக்கிறா. ஸோ தாய் வந்துட்டு உள்ளுக்கு போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விழுந்த சொல்லப்படுற இடத்துல வந்துட்டு பிள்ளை விழுந்தது அப்படின்றதுக்கான இந்த ஒரு அறிகுறியுமே இருக்கல. உதாரணமாக வந்துட்டு ஒரு ஆள் விழுந்து இறந்து அப்படின்றப்போ வந்துட்டு அந்த இடமெல்லாம் ஒரு இரத்த கலரியாக இருக்கும், அப்படி நிறைய விடயங்கள் இருக்கும் என்ன அறிகுறிகள், ஆனால் அப்படியான ஒரு அறிகுறியும் இருக்கல. ஸோ அடுத்தா வந்துட்டு சொல்கிறா பிள்ளைன்ற வகுப்பு பிள்ளையோட கதைக்கணும்னு சொல்லி, ஸோ அதுக்கும் வந்துட்டு ஸ்கூல் நிர்வாகம் வந்துட்டு அலோவ் பண்ணல. அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் பிள்ளை சொல்கிறா ஓகே சாரி தாய் சொல்கிறா பிள்ளைன்ற ஸ்கூல் அந்த ஸ்கூல் பேக்கே ஒருக்கா பார்ப்போம்னு சொல்லி, ஸோ அதுக்கும் வந்துட்டு ஸ்கூல் நிர்வாகம் அலோவ் பண்ணல. அவே வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் தாங்களே போயிட்டு அந்த பேக்கையும் வந்துட்டு எடுத்துக்கொண்டு வந்து பேக்கை செக் பண்ணி வந்துட்டு தாய்க்கு சொல்லினோம் சார் தானே. ஸோ அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேக்குக்குள்ளே வந்துட்டு ஒரு லெட்டரும் வந்து இருந்த மாதிரிக்கு வந்துட்டு ஸ்கூல் நிர்வாகம் எடுத்து காட்டியிருக்குது. ஸோ அந்த லெட்டரில் வந்துட்டு பிள்ளை என்ன எழுதி வச்சுருக்கு அப்படின்னு சொன்னால், அங்கே ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு டீச்சர்ஸ் மேல் வந்துட்டு தன்னை வந்துட்டு படிக்க சொல்லி துன்புறுத்தின காரணமாக அதை நாம் வந்துட்டு டொலரேட் பண்ணிக்கொள்ள இல்லாமல் தான் நான் இந்த முடிவை வந்து எடுக்கிறேனம்மான்னு சொல்லி தாய்க்கும் சகோதரங்களுக்கும் சொறி சொல்லி தான் இவ்வளோ காலம் கட்டின ஃபீஸை வந்துட்டு எங்களுடைய அம்மாக்களுக்கு திருப்பி கொடுக்கணுன்ற மாதிரி ஸ்கூல் நிர்வாகத்துக்கும் சொல்லிவிட்டு தான் இறந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் அந்த பிள்ளை லீவ் வச்சுக்கிற மாதிரி ஒரு லெட்டர் எடுத்து நிர்வாகம் காட்டுது சார் தானே. ஸோ காட்டினா தாயால் வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னு சொன்னால் எந்த ஒரு பிள்ளையும் வந்துட்டு படிக்க சொல்லி சொல்லினம் அப்படின்றக்காண்டி மட்டுமே வந்துட்டு இறந்து போகாது அப்படின்றதான் உண்மை. இந்தியாவில் மட்டுமில்லை இலங்கையில் மட்டுமில்லை எங்கேயா இருக்கட்டும் அதுதான் உண்மை. இப்போ இவன் என்ன கூட வந்துட்டு படிக்க சொல்லி சொன்னால் நான் ஒன்று படிப்பேன் இல்லாட்டி நான் அந்த படிப்பை விடுவேன், அதுதான் உண்மை. நீ என்ன செய்வேன், நானும் படிப்பு தான் விடுவேன். அப்போ அப்படியே அந்த சுச்சுவேஷனில் பிள்ளை வந்துட்டு இறக்குற அளவுக்கு முடிவெடுக்காது. அது மட்டும் இல்லை பிள்ளைங்க தாதப்பன்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், பிள்ளை வந்துட்டு அப்படியான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு பிள்ளை இல்லை, பிள்ளை வந்துட்டு சரியான ஒரு போல்ட்டான பிள்ளை அப்படின்ற மாதிரி பிள்ளைங்க தாதப்பனாக சொல்லிடுறேன் சார் தானே. அப்போ இவே சொல்கிற விடயங்களை எல்லாம் வச்சு பார்க்கக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமளவில் வந்துட்டு ஒரு சந்தேகம் ஒன்று எழும்புது தாய்க்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய் வந்து கேட்குற அவங்களோட ஸ்கூல் வந்து பெரிய ஸ்கூல் தானே, அப்போ உங்களோட சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து காட்டுங்க, அவங்களோட பிள்ளை வந்துட்டு இப்படித்தான் விழுந்து இறந்தது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்கன்னு கேட்குறப்ப வந்துட்டு அவையில் வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை வந்துட்டு காட்ட மறைக்கணும். அது மட்டும் இல்லை சும்மா ஒரு சிசிடிவி வீடியோ காட்டினும், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தவித ஒரு கிளியருமே இல்லை, சும்மா ஒரு இருட்டுக்கிளையே வந்துட்டு அந்த வீடியோ முடியுது, அதில் ஒன்றுமே தாய்க்கு தெரியல. அப்போ அப்படியே வந்துட்டு ஒரு சரியான விளக்கம் கிடைக்காம குழம்பி போன தாய் போய் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு வீடியோ பதிவு மாதிரி ஒன்றை வந்துட்டு வெளியிடுறா சார் தானே. நடந்த சகல விடயங்களையும் வந்துட்டு உள்ளடக்கி, அதாவது வந்துட்டு எப்படின்னு சொன்னால் தண்ட பிள்ளை வந்துட்டு இப்படி செய்யக்கூடிய பிள்ளை இல்லை, தனக்கு இவ்வளோ சந்தேகங்கள் எழும்பி இருக்குது, இது வந்துட்டு தற்கொலை இல்லை, எந்த பிள்ளை தற்கொலை செய்யலை, தற்கொலை செய்கிற பிள்ளையும் இல்லைன்னு சொல்லி நிறைய கேள்விகளை வந்துட்டு முன்வைக்கிறார். ஸோ அதில் ஒரு சில கேள்விகளை நாங்கள் பார்ப்போம். பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளை வந்துட்டு இறந்துருக்கிறா வந்துட்டு ஸ்கூல் யூனிஃபார்மோட சரி தானே, அதாவது பிள்ளை இறந்தால் சொல்லப்படுற நேரம் வந்துட்டு நள்ளிரவு தான் சரியா, நள்ளிரவு தான் விழுந்து இறந்துருக்கான மாதிரி சொல்லப்படுது. ஆனால் பிள்ளை வந்துட்டு ஸ்கூல் யூனிஃபார்மோட வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ தாய் வந்து கேட்குறா ஏன் பிள்ளை வந்துட்டு ஸ்கூல் யூனிஃபார்மோட அவ்வளவு நேரம் இருந்தால், பொதுவாக வந்துட்டு பிள்ளை வந்துட்டு ஹாஸ்டலுக்கு வந்தால் உடுப்பு மாற்றிருந்தானே, ஆனால் ஏன் மாற்றாமல் இருக்கணும், அப்படி மாற்றிருந்தாலும் கூட பிள்ளை விழுந்தாப்புற நீங்கள் முதலாவதாக வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது அம்மா அப்பாவுக்கு தான் சார் தானே. இரவு விழுந்த பிள்ளையை வந்துட்டு நீங்கள் ஏன் விடிய காலமாக வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத அடுத்த ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் நீங்கள் அந்த இறந்த பிள்ளையை வந்துட்டு நீங்கள் ஆம்புலன்ஸில் கொண்டு போகாமல் என்னத்துக்காண்டி ப்ரைவேட் வாகனத்தில் கொண்டு போகணும், அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை வந்துட்டு தாய் முன்பாய்ச்சி ஒரு வீடியோ வந்து வெளியிடுறாரு சார் தானே. அந்த வெளியிட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமளவில் வைரல் ஆகுது. ஸோ வைரல் ஆகின அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நோமலாக எல்லா இடமே வந்துட்டு ப்ரொட்டஸ்ட்மாக டக் டக் டக்குன்னு வெடிக்கும் தானே. ஸோ அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் இந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு முழு மக்களும் திரண்டு போய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கூல் வளாகத்துக்குள்ளே உள்ளிடுறாங்க சார். ஏன்னா ஸ்கூல் வளாகத்துக்குள்ளே உள்ளடைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸாரம் வந்துட்டு அதை தடுக்க ட்ரை பண்ணினோம், இருந்தாலும் வந்துட்டு முடியாமல் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூலுக்குள்ளே உள்ளிட்டு அங்கே இருந்த
சகல பஸ் எல்லாத்தையும் அட்டிச்சு நொறுக்கி எட்டிச்சு அப்படி எல்லாம் சாம்பல் ஆக்கி அங்க இருந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள உள்ளட்டு பாத்தீங்கன்னு சொன்னா சகல ரிப்போர்ட் அது இது எல்லாமே கொளுத்தி எரிக்கணும் சரிதானே. ஏன்னு சொன்னால் இது வந்துட்டு இந்த ஸ்கூலால் நடத்தப்பட்ட ஒரு சதின்ற மாதிரிக்கு ஒரு எண்ணத்தோடு தான் வந்துட்டு இதெல்லாத்தையும் செய்யணும். ஸோ இப்படியான இந்த ப்ரோட்டஸ்ட் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து இந்த பிள்ளையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துட்டு முதலாம் கட்டமாக வெளியாகிருக்குது. ஸோ அது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும், அதில் எல்லாம் கிடைக்கும்ன்ற மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு நோமலாக முதலாம் கட்டம் வெளியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பிள்ளை வந்துட்டு அதிகளவிலான ஒரு இரத்த கசிவு அதிர்வாலாம் வந்துட்டு இறந்து போயிருக்கிறா அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியாக இருக்குது. ஸோ மேலும் மேலும் வந்துட்டு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த பிள்ளை வந்துட்டு தற்கொலை செஞ்சது அப்படின்றத விட அது அதையும் தாண்டி உண்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ இதால் தான் இந்த ப்ரோட்டஸ்ட் வந்து நடந்து கொண்டிருக்குது. ஸோ இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்கூலில் செயலாளர் இருக்கிறாங்க தானே, அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் தங்களுக்கும் இதுக்கும் வந்துட்டு சம்மந்தம் இல்லை, நீங்கள் இது சம்மந்தமாக மேலதிகமாக அறியணும்னு சொன்னால் நீங்கள் அந்த தாயின்டையும் பிள்ளையின்டையும் ஃபோன் கால்ஸை வந்துட்டு எடுத்து செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கே உண்மை தெரியுமன்ற மாதிரி சொல்லுறா. நானா எனக்குண்டா அப்படியெல்லாம் செக் பண்ணணுமன்ற ஒரு அவசியம் தெரியல. ஏன் சொன்னால் ஒரு தாயும் பிள்ளையும் வந்து கதைச்சி போட்டு வந்துட்டு சாகிற அளவுக்குலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னோட பிள்ளைய கொடுத்த ஒரு வலி எவ்வளவுன்று சொல்லி. இப்போ அந்த செயலாளர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தாய் தான் முழுமையான காரணம், இன்றைக்கு இவ்வளோ சேதப்படுத்தியிருக்கான்னு சொன்னால் அதுக்கு தாய் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்து அதையும் சேபனுங்க மக்களேன்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்கேன். உண்மையிலேயே பார்க்க ஒரு வேடிக்கையாக இருக்கும். உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கொமெண்ட்ஸுகளை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அவ்வாவே வந்துட்டு நிறைய பேர் கழிச்சிருக்கான். ஏன்னு சொன்னால் ஒரு தாய் வந்துட்டு இப்படி துடிச்சு கொண்டிருக்கா, நீங்கள் போயிட்டு தாய் தான் பிள்ளை அப்படின்னு மாதிரி சொல்லி கொண்டிருக்கீங்க. அதாவது வந்துட்டு இந்த போராட்டம் செஞ்சு போராட்டத்தால் நடந்த லோஸ்ட் எல்லாம் வந்துட்டு அடுத்த கட்டம். ஆனால் இப்போ வந்துட்டு போயிருக்கக்கூடிய விடயம் வந்துட்டு ஒரு உயிர். இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸாக இருக்கட்டும் வேனாக இருக்கட்டும் கதிரை மேசை எதுவாக இருக்கட்டும் அதை வந்துட்டு நாங்கள் நாளைக்கு வேண்டிக் கொள்ளலாம், ஆனால் இந்த பிள்ளைன்ற உயிர் வந்துட்டு திருப்ப வாங்க முடியாத ஒரு விடயம் அப்படின்றது உண்மை. ஸோ அதை பற்றி தான் நாங்கள் வந்துட்டு மெயினாக கருத்தில் கொள்ளுவோம் சரிதானே. ஆனால் இவன் வந்துட்டு இதெல்லாத்தையுமே நீங்கள் எரிச்சனிங்க இதெல்லாம் சரியான பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உண்மையிலேயே இன்றையும் ஒரு கருத்து என்னென்னு சொன்னால் போராட்டங்கள் வந்துட்டு வந்து ஒரு சுமூகமான வழியில் நடத்தப்படுறதா வந்துட்டு உண்மையிலே வரவேற்கத்தக்கதாக இருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால். ஆனால் இந்தியாவில் இந்த இடத்துல நடந்துக்கூடிய ஒரு போராட்டம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எல்லை மீறிட்டு அப்படின்றே சொல்லலாம் சரிதானே. அந்த இவன் நாங்கள் அந்த ஸ்கூல் நிர்வாகத்தின் மூலமாக ஏதாவது நடந்தன மாதிரி சந்தேகித்தாலும் கூட அதுக்கான சரியான தகவல்கள் வெளிவரும் மட்டும் நாங்கள் உண்மையிலே வந்துட்டு போராட்டங்களை வந்துட்டு எப்படி மேற்கொள்ளலாம்னு சொன்னால் ஒரு சாலை முறையெல்லாம் வந்து மேற்கொள்ளலாம், அவங்களுக்கு நீதிமன்றம் பண்ண மாதிரி வந்துட்டு போராடலாம். ஆனால் உள்ளுக்குள்ளட்டு வந்துட்டு இப்போ எரிச்சிருக்கிறோம் அப்படின்றப்ப வந்துட்டு அது கொஞ்சம் யோசிக்கப்பட வேண்டிய விடயம் தான். ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3500 பேர் வந்துட்டு அந்த ஸ்கூலில் படிக்கணுமாம். ஸோ படிக்கணும் அப்படிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த எல்லாட்ட ரிப்போர்ட்ஸையும் வந்துட்டு இப்போ எரிச்சிருக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் இப்போ நானாக கூட இருக்கட்டும், இப்போ எந்த சவரம் ஒன்றுன்ற ரிப்போர்ட் வந்து தெரிஞ்சிட்டேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் 12 வருஷமாக படித்ததுக்கான எவிடன்ஸ் ஒன்றுமே இல்லாமல் போகுது அந்த இடத்துல, அதை வந்துட்டு ரிக்கவர் பண்ணிக்கொள்ள இல்லை ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாகாமல். ஸோ அந்த விடயத்தில் பார்க்க போய்க்கல அது கொஞ்சம் எல்லை மீறி போயிட்டுது அப்படின்றதான் உண்மை. இருந்தாலும் வந்துட்டு இந்த ஒரு ஏழை மக்கள்கிட்ட ஒரு உயிர்காண்டி வந்துட்டு எங்களோட இந்திய மக்கள் வந்துட்டு இவ்வளோத்துக்கு போராடுறீங்கன்றப்போ உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம் சார் தானே. ஆனால் இருந்தாலும் அந்த போராட்டம் வந்துட்டு கொஞ்சம் எல்லை மீறி போயிட்டு அப்படின்றது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து. இதை யாருமே சொல்லல, நானும் ஒரு படித்த மாணவனாக வந்துட்டு வளர்ந்து வந்த ரீதியில் வந்துட்டு நான் இதை சொல்கிறேன் சார் தானே. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தாய் வந்து சொல்லியிருக்கேன்னு சொன்னால் ஆல்ரெடி வந்துட்டு அந்த ஸ்கூலில் வந்துட்டு 6 மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தாய் தான் சொல்லுறா, எங்களுக்கு தெரியாது. அப்போ அது சம்மந்தமாக வந்துட்டு யாருமே கதைக்கலை. இது வந்துட்டு 7வது மரணம், இனியும் வந்து இந்த ஸ்கூலில் எப்படி ஒன்று நடக்கக்கூடாது, இந்த ஸ்கூலை இழுத்து மூடுங்க அப்படின்ற மாதிரிக்கு தான் இந்த போராட்டம் வந்துட்டு இப்போ போய்கொண்டிருக்குது. ஸோ இது என்ன வகையில் முடிய போகுது அப்படின்னு சொல்லி சத்தியமாக தெரியலை. ஆனால் கண்டிப்பாக இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்றது மட்டும் உண்மைன்றது எல்லாருக்குமே தெரியும். இது சம்மந்தமாக தான் இப்போ எல்லா மீடியாக்களுமே கதைச்சு கொண்டிருக்கிறேன் சார் தானே. ஸோ இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியாகி இந்த ஸ்கூலில் நடந்திருக்கக்கூடிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள் தான் ஒரு கடைசியான அப்டேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால். போலீஸில் கூட வந்துட்டு தாய் போய் கேட்குறா வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு, சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ சிசிடிவி ஃபுட்டேஜ் எதையும் வந்துட்டு போலீஸாரும் வந்துட்டு காட்ட மறைக்கிறமேனு சொன்னால் அது வந்துட்டு இப்போ வழக்கு போய்கொண்டிருக்கிறதால வழக்கு சரியாக முடிஞ்சு வரும் வரைக்கும் நாங்கள் அதை எதையுமே காட்டல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லினோம். ஆனால் உண்மையிலேயே எனக்கு ஒன்று விளங்கலை, இவன் வந்து போலீஸார் கூட பார்த்துருந்தாலும் கூட நார்மலாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்துட்டு
மேபி அது ஒரு லீகல் ப்ராசஸாக இருந்தாலுமே கூட ஒரு தாய்க்கு வந்துட்டு கண்டிப்பாக அதை பற்றி அறிய வேண்டிய ஒரு கடமைப்பாடு வந்து கண்டிப்பாகவே இருக்கும். அதை நீங்கள் காலம் தாமதிக்கிறப்போ வந்துட்டு இன்னும் வேதனை வழிகள் வந்துட்டு கூடிக்கொண்டே இருக்கும் சார் தானே. ஸோ இந்த சந்தர்ப்பங்கள் இந்த எப்படியான சம்பவங்கள் வந்துட்டு இந்தியாவில் மட்டுமில்லை இலங்கையில் இல்லை இன்னும் இன்னும் நிறைய இடங்களில் நடக்கலாம். ஆனால் இனி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இது இந்த ப்ரொடெஸ்டர் உதாரணமாக இருக்கலாம்ன்றதும் இன்னொரு பக்கம் உண்மை. இனியொரு சம்பவம் வந்துட்டு இப்படி ஒன்று நடக்குதா இருந்தால் ஓகே இது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு மரணமாக தான் பார்க்கப்படுது, இது தற்கொலையா கொலையான்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் முடிவு வரையலை சரிதானே. ஒருவேளை வந்துட்டு இந்த கொலைக்கு பின்னால் எதுவும் காரணங்கள் மர்மங்கள் இருக்குமா, இருந்தால் அப்படியான மர்மங்கள் வந்துட்டு இனி ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையலாம் இப்படியான ப்ரொடெஸ்ட் மூலமாக அப்படின்றதும் உண்மை. இருந்தாலும் கூட இந்த ப்ரொடெஸ்ட் கொஞ்சம் எல்லா மாதிரி போயிட்டு அப்படின்றத எந்த கருத்து நீ நினைக்கிறேன் போராட்டம் போராட்டம் என்ன நினைக்கிறேன் போராட்டம் அந்த தாயின் மனசு அந்த இடத்துல இருந்து பார்த்தா ஒரு இதாக தான் இருக்கும். ஆனால் போராட்டம் அந்த பிள்ளையில ரிப்போர்ட் அதில் எரிச்சாத ஒரு மாதிரி தான் இருக்கும். மட்டுமே போராட்டம் அந்த பிள்ளைக்காக உண்மையிலேயே வந்துட்டு உலக நாடு முழுக்க இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணி வந்துட்டு வைரல் ஆகிக்கொண்டிருக்கு இந்த ஒரு சம்பவத்தை. இப்போ நாங்களும் வந்துட்டு வேண்டிக் கொள்றபடியே வந்துட்டு அந்த பிள்ளைக்கான நீதி ஒன்று கிடைக்கணும் சார். அந்த பிள்ளை வந்துட்டு என்ன மாதிரி இறந்தது அப்படின்றத வந்துட்டு வெளிவரணும். ஒருவேளை அந்த இறப்பு பின்னால் யாரும் காரணமாக இருப்பினமா இருந்தால் அந்த காரணங்களுக்கு உரியாக்களுக்கு வந்துட்டு சரியான ஒரு தண்டனை கிடைக்கணும் அப்படின்றது தான் எங்களோட சார்பான கருத்தும் கூட. கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு ஒரு நீதி கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புவோம். நீதி கிடைக்கும் மட்டும் போராட்டங்கள் தொடரும். எங்களோட சேனல்லையும் கூட வந்துட்டு இது சம்பந்தமான அப்டேட்டுகள் எதுவும் வருமா இருந்தால் அடுத்த கட்டமாக கண்டிப்பாக நாங்களும் வந்துட்டு அப்டேட் பண்ண காத்திருக்கோம். ஸோ நான் மோஸ்ட்லி எல்லாமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன் சார் தானே. பார்த்திங்க சொன்னால் அந்த மரணத்து பின்னால் நடந்திருக்கக்கூடிய மர்மங்கள் இன்றைக்கு அது ஒரு கொலையா அப்படின்ற மாதிரிக்கு வந்து சந்தேகிக்கிறதுக்கான காரணங்களாக அமைஞ்சிருக்குது அப்படின்றது தான் உண்மை. உண்மையிலேயே இப்போ நீ கூட என்ன நீ உனக்கு கூட ஒரு சந்தேகமாக இருக்கா இல்லையா? சந்தேகம் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது அப்படி. ஓ கண்டிப்பாக சந்தேகம் இருக்குங்க சார் தானே. அதாவது வந்துட்டு ஒரு பிள்ளைய வந்து நாங்கள் படிக்க அனுப்பி அந்த பிள்ளைக்கு இப்படி நடந்ததுன்றதை வந்துட்டு யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தாய்க்கு தான் அந்த வேலை தெரியும். தாய் வெளியிட்ட வீடியோக்களை கூட நீங்கள் சர்ச் பண்ணினா பார்க்கலாம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சார் தானே. ஸோ இது சம்மந்தமான அடுத்த ஒரு அப்டேட்டுக்காண்டி நாங்கள் காத்திருக்கோம். உண்மையிலே அந்த பிள்ளைக்கு ஒரு நீதி கிடைக்கும்னு சொல்லி நம்புவோம். நீதி கிடைக்கும் கண்டிப்பாக. அப்படி ஒரு அப்டேட் ஒன்று வர்றப்போ வந்து நாங்கள் அடுத்த ஒரு வீடியோ ஒளிகிறோம் சார் தானே. இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் நாங்கள் கதைச்ச விடயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சோசியல் மீடியாக்கள் மூலமாக வந்துட்டு நாங்கள் அறிஞ்சு கொண்ட நியூஸ்கள்கிட்ட ஒரு தொகுப்பை தான் நாங்கள் இதை வந்துட்டு இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கோம் சார் தானே. ஸோ இதில் வந்துட்டு உள்ள உண்மைகள் பொய்கள் வந்துட்டு எங்களுக்கும் தெரியாது. ஆனால் சோசியல் மீடியாவில் 100% நல்ல ஒரு வெப்சைட் அதாவது இந்த நியூஸ் சேனல்களை எல்லாம் பார்த்து நாங்கள் தொகுப்பை தான் அடுத்து சொல்லியிருக்கோம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.